இது ஒரு பெரிய ஜேர்னின்னே சொல்லணும். ஏன்னா நான் நடிக்க ஆரம்பித்து ஒரு 30 வருஷம் இருக்கும், 26 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. டிவிலலாம் பண்ணிகிட்ருந்தேன். டிவியில் பண்ணாலுமே சினிமாவில் வரணும், சினிமாவில் பண்ணணுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஆனால் அது என்னன்னு தெரியல. டிவியில் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டோம்னா சினிமாவில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கூப்பிட மாட்டாங்க. பட் அது அந்த கனவோடு அப்படியே வந்து ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன். சினிமாவில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் வந்து அப்படி அந்த ஏக்கத்தோடையே வந்து டிவியில் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன். நான் ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங், இருந்தேன் இண்டஸ்ட்ரியில், நானும் ஒரு நடிகனாக இருந்தேன். பட் என்னோட கனவுகள் வந்து எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலை. ரொம்ப வருஷம் கழித்து கோவிட் ஆரம்பித்து ஃபஸ்ட் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து வெற்றிமாறன் கிட்டேருந்து ஒரு கால் வந்தது. விடுதலையில் ஒரு ரோல் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணதில் இவ்வளோ நல்ல ஒரு ரோலுங்கிறது அப்படி வரோன்றது எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியல. ஏன்னா சினிமாவில் அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சின்ன சின்ன ரோலாக கிடைக்கும் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வெற்றிமாறன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரோல் கொடுத்து உண்மையாகவே அது வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த மிகப்பெரிய ரோல்னால் பாரிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஜமாலை நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்க. இந்த மாதிரி ஒரு ரோல், அதாவது கிட்டத்தட்ட ஐ மீன் இட் இஸ் அ ஆத்தர் பேக் ரோல்னே சொல்லலாம். எனக்காகவே எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் தேங்க்யூ பாரி. இத்தனை வருஷமாக எல்லா புது டைரக்டர்ஸையும் புது கலைஞர்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, வளர்த்து விட்ருக்கீங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட நானும் புதுசு தான், 30 வருஷமாக இருந்தாலுமே புதுசு மாதிரி தான். அதனால் எல்லாரையும், இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணோம். இதில் ஏன்னா டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் எல்லாமே புதுசு. ஃபஸ்ட் டைம் டைரக்டர், ஃபஸ்ட் டைம் கேமராமேன், ஃபஸ்ட் டைம் எடிட்டர், அந்த மாதிரி எல்லாருமே புதுசு. ராஜா சார் மட்டும்தான் அவ்வளோ ஃப்ரெஷ், பழசு பட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.